அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இன்றைக்கி கோத்தகிரியில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போக போகிறேன். இந்த மலை கிராமம் எங்கே இருக்குன்னா, இப்போ ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியுது பாருங்கள், அந்த வழியில் ஒரு வெள்ளை கலரில் அப்படியே ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு ரோடு தெரியுது பாருங்கள். அந்த ரோட்டில் தான் போய் ஒரு மலை கிராமத்தை நான் பார்க்க போகிறேன். அந்த மலை கிராமத்தோட பேர் வந்து அட்டடி. இந்த அட்டடிங்கிற மலை கிராமம் நம்ம வீடியோவில் ஏற்கனவே வந்து சரவணன் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்திருப்பார், நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கே. அந்த சரவணன் இருக்கிற கிராமத்தோட பேர் தாங்க அட்டடி. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. ரெண்டு கரடி இருக்குங்க. இங்கே இருக்கிற இந்த மரத்தில் வந்து ரெண்டு கரடி இருந்துச்சுங்க பகல்லையே. வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்பட்டேன். இந்த இடத்துல ஒரு காட்டேஜ் இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வண்டியில் வர்றாங்க பார்த்தீங்களா. இது வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு வந்து ரோடு இருந்தது. வண்டி எப்படி மேலே இருந்து பாருங்கள். இந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது பாருங்கள். அட்டடி கிராமத்தோட ஒரு தனியாக இருக்கிற ஒரு வீடு. இந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது. இந்த வீட்டை தாண்டி போனால் தான் அட்டடி அப்படிங்கிற கிராமத்தோட முழு வீடுகளையும் பார்க்கலாம். நல்ல ஒரு அருமையான வியூ பாயிண்ட்டுங்க இது, செமையான வியூ பாயிண்ட்டுங்க இது. இந்த வியூ பாயிண்ட்டில் ஒரு காட்டேஜ் அமைஞ்சிருக்குங்க, அது தாங்க இருக்குது இல்லையா பயங்கர ஸ்பெஷல். இங்கெல்லாம் வந்து நைட்டு ஸ்டே பண்ணோம்னா செமையாக இருக்குங்க. சரிங்க, இங்கேருந்து கிளம்பலாங்களா. இதுக்கு மேலே பயங்கரமான இறக்கமாக போகுது. சில இடங்களில் வந்து வீடியோ கவர் பண்ணவும் முடியல. இந்த ரெண்டு ஆப்பையும் பெண்டு பார்த்தினா ரொம்ப இறக்கமாக இருக்குங்க. வேறு இந்த பெண்டில் பயங்கர பயங்கரமான இறக்கம், உட்காருக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்பா எப்படியோ ஜமால்ஸ் வந்துட்டேன். இங்கே இருந்து தாங்க புது ரோடு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்து பழைய ரோடு. அதாவது இங்கே தேடி பாருங்கள், இது எல்லாமே வந்து பழைய ரோடு. இது வரைக்கும் தான் வந்து 2017 அந்த வருஷத்தில் ரோடு போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து ரோடு கிடையாது. இதுக்கு மேலே ஃபுல்லாக மண் ரோடாக இருந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இங்கே வந்து ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வழியில் ரோடு போட்டதுக்கு பின்னாடி இப்போ தான் நான் வந்து வீடியோ பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்.
இதுக்கு மேலே ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே இந்த வழியிலலாம் வந்திருக்கேங்க. வந்து இந்த இடங்கள்லாம் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் எடுத்து போட்டிருக்கேன். அப்போ வர்றப்போ வந்து ஃபுல்லாகவே இது மண் ரோடு. மண் ரோடுன்னா வந்து குண்டு குழியுமாக இருக்குது. கிராமத்தோட முதல் வீடு தாண்டியாச்சு. ஒன்று ரெண்டு வீடு தாண்டியாச்சு. மெயினாக நம்ம சரவணன் இங்கே இருக்காருன்னு போய் பார்க்கணும். அவர் பார்த்தே நான் ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இருக்கும். மாமரம் இங்கேருந்து 5 கிலோமீட்டர், மாமரம் செம்மனாரை 4.5 கிலோமீட்டர். இங்கே என்ன ஒரு 6 ஆக்சிடென்ட் ஆகிருக்கு போல இருக்குது. இப்போ சரியான அடி பயங்கரமான இறக்கமாக இருக்கு. ரொம்ப மெதுவாக போகிறேங்க. ஒரு 5 போவேன் நினைக்கிறேன். 5 to 10 தான் போகிறேன். பயங்கர பயங்கரமான இறக்குது. எப்பா ஒரு செகண்டு கிறுக்கனாகி போச்சுங்க. இருக்குது பாருங்க வீடு. இந்த இடத்துல சில வீடுகள் இருக்குது. இந்த வீட்டுக்கெல்லாம் ஏற்கனவே நான் போயிருக்கேன். இந்த இடத்துல ஒரு கோயில். ரோடெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. பட் என்னென்னா ரொம்ப இறக்கமாக இருக்குது. பிரேக் போட்டால் கூட வண்டி நிற்க மாட்டேங்குது. ஹாய், ஹாய் ஐயா. ஏற்கனவே பார்த்துருக்கியா? எங்கே எங்கே பார்த்த? ஆமாம், சரவணன் இருக்காரா? கோத்தருக்கு போயிட்டாப்லையா? இல்லையா? இப்போ வீட்டில். சரி, ஓகே ஓகே, பாய் பாய் பாய். குட்டி குட்டி பசங்க. ஏற்கனவே இந்த பசங்களை நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்களும் என்ன பார்த்துருக்காங்க, பார்த்துருக்காங்கன்னா வீடியோ எடுத்திருக்கேன். நம்ம வீடியோவில் ஏற்கனவே இந்த பசங்க வந்து வந்திருக்காங்க. இந்த இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் பிரேக் பிடிச்சிக்கிட்டேன். ரொம்ப மோசமான இறக்கம், அதாவது ஏர்பின் பண்டி. வண்டி வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த இடத்துலலாம் வந்து வீடியோ கவர் பண்ண முடியல. Thank you.
பசங்க வந்து சரவணன் இல்லை கோத்தகிரி போயிட்டார் அப்படின்னு சொன்னார், சொன்னாங்க. இந்த இடத்துலலாம் வீடு எடுக்க முடியுமா தெரியல, ரொம்ப மோசமான ஏர் பேமெண்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் எந்த அளவுக்கு மேடாக இருக்குது பாருங்கள், சரியான மேடு, அதுக்கு தகுந்த மாதிரி சரியான இறக்கம், நல்ல கார் ஓட்ட தெரியும் அப்படிங்கிறவங்க இங்கே வந்து ஓட்டி பாருங்கள், அப்போ தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. கஷ்டம்னு சொல்லுங்கன்னா அப்போ தான் உங்களோட டிரைவிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு தெரியும். இறங்கி போயிட்டே இருக்குது, இப்படியே இருக்க மட்டும் கட்டாச்சு அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள், ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள், பிரேக்க மட்டும் இல்லை முடிஞ்சுது. இது அட்டடிங்களா, அட்டடிங்களா, ஒரு வழியாக அட்டடி கிராமத்துக்கு வந்தாச்சு. ஹாய், என்ன பண்ணுறீங்க, விளையாண்டுருக்கீங்களா, எல்லோரும் விளையாண்டுருக்கீங்களா, சரவணம் பார்க்குறக்கா வந்தம்மா இல்லைங்களா, அண்ணா வரங்கண்ணா, வரேங்க வரேங்க. ஹாய் 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 பாய், என்ன விளையாண்டுருக்கீங்களா, என்ன விளையாட்டு விளையாடுறீங்க, திருடம் போலீஸ் விளையாடுறீங்களா, ஓகே பாய் ஹாய் ஹாய் அட்டா 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 ஆ சரி சரி ஓகே பாய் ம் ஆ அண்ணா இந்த வழி அப்படியே பார்க்கலாம்னு வந்தேன். ஆமாம் நான் அந்த வழியை அப்படியே பார்க்கலாம் வந்தேன், இந்த வழியை வரல. சரி அந்த வழியை அப்படியே வீடியோ எடுக்கலான்னு சொல்லிங்க, அந்த வழியில் அப்படியே வந்தேன். சரி வந்த அப்படியே நம்ம சரவணன் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க. அப்படிங்களா, காலைல கூப்பிட்டேன், சரவணோட சம்சாரம் வந்து ஜம்மனாருக்கு போயிடுச்சுன்னு சொன்னாப்பிள்ளைங்க, நம்ம இவர் வந்து இருப்பார் இல்லை மேலே போவார் அப்படின்னாப்பிள்ளைங்க, நம்ம அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருந்தார். நல்லா இருக்கீங்களாண்ணா, ஓகேண்ணா. என்ன மலைங்களா இங்கே, நேற்று முந்த நேற்றுலேருந்து ரெண்டு நாளாக கொஞ்சம் தூரல் மாதிரி போய் மழை பெய்யும், பெருசாக இல்லை ஆனால் தூரல் அம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா, நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கும்மா, ஏற்கனவே நல்லா பார்த்துருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கேன். ஆமாம் ஆமாங்க, அன்னைக்கு குணவக்கர வழியில் போகிறீங்க, இது வரைக்கும் அப்படியே போய் பார்த்துட்டு இப்படி வந்துட்டேங்க. அன்னை இந்த ரோடு போட்டதுலேருந்து தனிமதாக வரலைங்க, அந்த ரோடு போட்டதுலேருந்து இன்றைக்கி தான் வர்றேங்க. சரி அந்த வழி அந்த வழி வந்து இப்போ தானே எப்படி சொல்லி பார்க்கலான்ட்டு அப்படியே வந்தேங்க. எப்போ ரோடு போட்டாங்க, மூணு மாதம் இருக்குங்களா, அஞ்சு மாதம் ஆச்சுங்களா, ஓ சரி சரி. இந்த ரோடு போட்டதுனால ரொம்ப சௌகரியமாக போச்சு, ஏன்னா முன்னாடி வந்து அது வரைக்கும் தான் ரோடு இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ கீழே வரை ரோடு இது வரை தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், இது வரை ஜாயின் பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் ரோடு இருந்துச்சுலாம் கீழே, இது அந்த பக்கம் இருந்தது. ஆ சரிங்க, அது அந்த ஒரு மாங்க மரம், ஆமாங்க, அதுக்கு அந்த பக்கம் பண்ணி. ஓ இப்போ நீங்கள் அப்படின்னா குணவுக்கு கோத்திரிலேருந்து குணவுக்கு நேராக வந்து இங்கே வந்து அட்டடி வந்து நீங்கள் இப்படியும் போய் மாமரம் போய்க்கலாம், ஜம்மனாரா கிளிப்பி எப்படி வேணும் போய்க்கலாம், எல்லா ஏரியாவுக்கு இப்படி வந்து இங்கே வண்டியில் போய்க்கலாம், ஜீப்பில் பைக்கில் இதில் வேணும் போய்க்கலாம். ஓகே ஓகே, ரோடு போட்டனால ரொம்ப ரொம்ப சௌகரியமாக போச்சு. எத்தனை வருஷம் போகிறான்னீங்கண்ணா இந்த ரோடு கேட்டு, இந்த ரோடு கிட்டத்தட்ட 45 வருஷமாக 45 வருஷமாக கேட்டிருக்கீங்க, அப்பா ஏரியாவுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் ரோடு. சரிங்க,
பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி மலை கிராமத்தில் ரோடு போட்டு கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏன்னா ரோடு போட்டால் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஏதாவது பார்த்தோன்னா இந்த தோட்டத்தில் விளையிறது கொண்டு போகிறதுக்கு எல்லா பொருளும் வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த பொருளானாலும் வெளியே கொண்டு போகிறதுக்கு ரோடு இருந்தால் தான். ஆமாம். ரோடு இல்லைன்னா நீங்கள் தலையில் போய் சுமந்து கொண்டு போய் அங்கே வண்டி பிடிச்சி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இருந்து தூக்கணும்னா மாமரம் வரை தூக்கிட்டு போகணும். எல்லாம் ரோடு வசதி இல்லாம போது அந்த மாமரம் தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு போய் எந்த பொருளுமா அங்கே கொண்டு போனாதான் சுமந்துட்டு கொண்டு போனாதான் நம்ம விற்பனை பண்ணி வர முடியும். அந்த மாதிரி இருந்தது. இப்போ ரோடு வந்ததுலேருந்து ரொம்ப பரவாயில்ல. பரவாயில்ல. ஓகே ஓகே. அது இந்த ரோடு ஏற்கனவே இப்போ போட்டிருந்தாங்க, இந்த பஸ் போட வந்ததுனாலே இப்போ இந்த ரோடு போட்டதா இன்னும் சௌகரியமாக போச்சு உங்களுக்கு? குணவுக்கிற ரோடு போட்டதா இன்னும் ரொம்ப சௌகரியமாக போச்சு. நம்ம இப்போ கோத்தாரி போயிட்டு வரனாலும் இந்த ரோட்டில் போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துக்கலாம். 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர் அதான் இங்கேருந்து குணவுக்கரைக்கு 3 கிலோமீட்டர் இல்லைங்களா? குணவுக்கரைக்கு மேலே மெயின் ரோடு தான், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த வழியே போனேன்னா கிட்டத்தட்ட 10-8 கிலோமீட்டர் போனோம். மாமரம் போருக்கு சுற்றி இப்படி போனேன்னா 3 கிலோமீட்டர். நீங்கள் இதில் மாமரம் போருக்குலாம் இங்கே கோத்தேரியே போயிடலாம். போயிடலாம். அதான் கால் மணி நேரத்தில் கோத்தேரி போயிடலாம். அந்த மாதிரி பேசாதான். சரி சரி. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-வீலர் இருந்தால் கூட பிரச்சனையே இல்லை. போயிட்டு போயிடலாம். என்ன நேரத்துக்கு வேணால் வந்துக்கலாம். வந்துக்கலாம். சரி. என்ன நைட்டு டைம் தான் வர நைட்டு இந்த தேராடி காட்டாருமா யானை கொள்ள வர வழியிலே இருக்குங்க. இந்த வழி தான். சரி. இந்த வாரமே ரோடு ரோடாக தான் நின்றுட்டு அப்படிங்களா? ஆமாம். ஓ ஓ. 2-3 நாள் தான் அம்மா அங்கே வேலை எஸ்டேட்டுக்கு தான் வேலை போகுது. சரிங்க. ரோடில் ஏதாவது பார்த்துட்டு வரும். இந்த வாரத்தில் 2-3 நாளாக காணமா? ஆ சரிங்க. இப்போ வெளிப்பக்கம் எங்கேயோ ஒதுங்கி போய் ஒதுங்கிருக்கு. ஓ ஓ. ரோட்லேயே என்ன ஒத்தையானைங்களா இல்லை கூட்டங்களா? இல்லை கூட்டமும் வருங்களா? ஓ ஒத்தையும் வரும் கூட்டமும் வருங்க. கூட்டம். ஓ சரிங்க. இப்போ வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் வந்து கருப்பாக தெரிஞ்சு. நான் என்ன நினச்சேன்னா பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் தெரிஞ்சா என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு தேன் கூடு மாதிரி இருக்கு, இந்த மலை தேன் தேருங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினச்சிட்டு கொஞ்சம் மடி கீழே வந்துட்டேன். கீழே வந்து பார்க்குற பார்த்தோன்னா 2 கரடி. இப்போ இப்போ வரும்போது 2 கரடிங்க. அது ஃபர்ஸ்ட் நான் மேலேருந்து பார்க்கும்போது அசைவே இல்லாமல் இருந்துச்சு. அசைவே இல்லாத இருக்கும்போது பார்த்தா என்ன தெரிஞ்சுன்னா சரிதான் தேன் கூடு போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் கீழே வரும்போது பார்த்தோன்னா லைட் அசைஞ்சது. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒருத்தர் அதில் வந்தாருங்க, அவங்க நின்றுட்டாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா வந்து கரடி, 2 கரடி பல பழத்தை பிடுங்கி மரத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து அப்படியே வாயில கடிச்சிட்டு அப்படியே இறங்குது. வாயிலே வச்சு பார்த்தோன்னா கடை கடை மரத்துலேருந்து இறங்குது. ரெண்டு பட்ட பகலியா எஸ்டேட்ல தானே? இங்க என்ன மேல எஸ்டேட்ல? அதான் 2 நாள் அம்மாவே சொன்னது ரோட்லயே தான் இருந்தது. அந்த கரடி கரடிங்களா? வேலைக்கு போகும்போது ரோட்லயே தான் சாயங்காலம் காலையில இந்த கரடி தான் பார்க்கணும். ஓ சரி சரிங்க. கரடி ஆனை இதுதான் பார்க்கணும். ஓ ஓ. பகல்லையா இருக்குதுங்க? பகல்ல. யானை பகலன்னு இருந்ததுங்களா? பகலியால் இருக்குங்களா? யானை. ஓ சரிங்க. அவங்க வந்து எந்த காடு இது நம்ம பகல்ல எங்கேயுமோ பாக்குறதே இல்ல. பகல்ல சுத்திட்டு. ஓ நான் கூட நீ யானை வந்து நைட்டு தான் நினைச்சிட்டுங்க. ஓஹோ. கரடி மயன்னா கூட இதே தெரியாது. எப்படி பார்த்தா அது ஒதுங்கி ஒதுங்கி வந்துடலாம். யானை நின்று கஷ்டம் தான். யானை நின்னதான் கொஞ்சம் வலிய விடுறது வரைக்கும். அது போயிடுச்சுன்னா வந்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். சரி சரி. அது வலி விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். சரி சரி. வேற ஏதாவது இப்போ யானை தொல்லை இப்போ ஏதாவது ஊருக்குள்ள வந்துனா? இப்போ சச்சமத்தில் காணோம். ஆ சரிங்க. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஒன்று ஒன்று என்னமோ இந்த ஊருக்குள்ளே வந்து இப்படி போனாலும் சரி. சரிங்க சரிங்க. இப்போ அதிகமாக காணோம். அதெல்லாம் இப்போ மாமரம் எஸ்டேட்டு ஃபுல்லாமே பல பல சீசன் ஆகிடுச்சு. கரெக்ட் கரெக்ட். அதனால எங்கெங்கே நிறையா இருக்குதான் போயிருக்கு. இப்போ பல பல சீசன் ஆரம்பிச்சதுனால எங்கே பழம் இருக்கோ அங்கே போயிருது. அங்கே போயிருக்கு. அதனால இப்போ யானையும் கரடியும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ நகைப்பழம் ஆயிடுச்சு. நகைப்பழம் இருக்குங்களா? ஓ சரிங்க. மேலே எஸ்டேட் பூ ஃபுல்லாக நகைப்பழம் தான். சரிங்க. இங்கே நம்ம ஏரியாவில் அவ்வளோக்கு கீழே இப்போ தான் எல்லாம் காயாயிருக்கு. ம் ம். அங்கே மேலே வந்து நிறைய இதாக. ஓ ஓ. அதனால தான் கரடி தொலை. இப்போ அப்படின்னா சீசன் இதுதான். சீசன் இது. யானை கரடி இதுக்கெல்லாம் வித்த சீசன் இல்லைங்களா? பார்க்கலாம். எங்கே வேணால் பார்க்கலாம். சரி சரிங்க. நானே இங்கே வழி நிறைய வந்திருக்கேன். இந்த வழி நிறைய டைம் வந்திருக்கேங்க. மாமரத்துலேருந்து இந்த வழி நிறைய டைம் போயிருந்திருக்கேன். இந்த பக்கம் வந்திருக்கேன். நான் பகலில் கரடி பார்த்ததில்ல. இன்றைக்கி தான் பகல் நானும் பார்த்துருக்கேன். யானை கூட பகலில் பார்த்துருக்கேன், கரடி பார்த்ததில்ல. அது பகலில் மேய்ஞ்சிட்டு போதும். அது வயிறுக்கு ஒன்றும் இல்லாமல் டைமில் பகலில் சுற்றி மேய்ஞ்சிட்டு. சரி சரி சரி. சரிங்கண்ணா. அப்படியே நம்ம முன்னாடி பார்த்துட்டீங்க. இங்கே இருந்தப்பில் இங்கே சரவணா. சரி சரிண்ணா. கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. சரி 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 சரி.
பேசிக்கிறேன், ஃபோனில் பேசிக்கிறேங்க. சரிண்ணா, இந்த வழி மெயினாக பார்க்கலான்னு தான் வந்தேங்க. சரி, வந்தது வந்தேன். அப்படியே நம்ம எல்லாம் ஏற்கனவே பார்த்து பழக்கமானவர், அப்புறம் வந்துட்டு பார்க்க போனால் நல்லா இருக்காது. சரி, அப்படியே பார்த்துட்டு போகலான்னு அப்படியே வந்தேங்க. சரி சரி சரி, நல்லதுண்ணா, வரேங்கண்ணா, வரேங்கம்மா, வா வரேங்கம்மா, வரேங்க. சரி, மா வரங்கம்மா. பாய் சலாம். ஹாய், பாய். ஸ்கூலுக்கு போலியா? இன்னைக்கு லீவா? ஏ, என்ன படிக்கிறீங்க? ஏ, என்ன படிக்கிறீங்க? நீங்கள் என்ன ஸ்டாண்டர்டு, எத்தனாவது படிக்கிறீங்க? ரெண்டாவது. மூணாவது? நீங்கள் சிக்ஸ்தா? ஓகே. நீங்கள் என்ன என்ன படிக்கிறீங்க? ஒன்றாவதா? ஓகே. எல்லாம் எந்த ஸ்கூலு? கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் பண்ணியா? நீங்கள் மட்டும் ஹாஸ்டலா? எங்கே? அரவணவா? ஓ சரி. தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமேவா? ஓகே, சூப்பர். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஓகே ஓகே, சரி ஓகே. டாட்டா, பாய் பாய் பாய். டாட்டா டாட்டா. நான் வரேங்கண்ணா, வரேங்கம்மா. இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து விசிட் பண்ணதுனால என்ன நல்லாவே தெரியும். ஸோ போனதுமே நல்லாவே பேசுனாங்க. இதுதான் நம்ம சரவணனோட வீடு. சரவணன் வந்து வெளியே போட்டார் அம்மா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? ஆமாண்ணா, இந்த வழி வந்ததில்லை. அதாவது ரோடு போடலேருந்து இந்த வழியில் வரல. சரி, அதனால் அப்படியே இந்த வழி பார்த்து அப்படியே கீழே இருக்கலாம்னு சொல்லி வந்தேங்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லாச்சு பார்த்து. நான் வர்றப்ப பார்த்தேன், நீங்கள் இருக்கிறதுல சரவணம் மட்டும் இருப்பாவில பார்த்து போயிடுறேன். சரி சரி சரி, எப்படின்னா இருக்கீங்க? ரொம்ப நல்லாச்சு பார்த்து. சரி சரிங்க. அப்புறம் வீட்டில் எல்லாம் நல்லா? எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணா. அவரு கூட இந்த வாரம் ரேஸ் நீங்க வந்து. சரி சரிண்ணா, வாங்கினால போயிட்டாரு. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இல்லைன்னா அதனால தான் யோசிச்சேன். சரி ரைட்டு, அப்படியே இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த வழி நான் பார்த்ததில்ல. அப்படியே இந்த வழி பார்த்துட்டு உங்களெல்லாம் பார்த்துட்டு போல ரொம்ப நல்லாச்சுன்னு சொல்லி தான் அப்படியே வந்தேங்க. சரி சரிங்கண்ணா. ஆமாம் ஆமாம், இருக்கும்போது தானே பார்த்து பேச முடியுங்க. அதை கூட பார்த்தா இன்னத்தை போயிங்க இல்லைங்களா? நாளைக்கு திங்கக்கிழமை? நாளைக்கு முடியாது, நான் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, ஏன்னா ஆறு நாள் வேலைக்கு போறோம். வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் தானே பார்த்தா வந்து இந்த மாதிரி போறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தாங்க.